மூச்சுக்கலன்றது வாழ்க்கைங்களா ஒரு கால் நூற்றாண்டு அப்படிங்கிறது ஜாலியா சந்தோஷமா போகும். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு அரை நூற்றாண்டு அது அதை விட ஜாலியா சந்தோஷமா போகும் சொல்லலாம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் மூச்சு வச்சிருவாங்க. சில பேர் வாழ்க்கையில் இது நடக்கலாம், சில பேர் வாழ்க்கையில் இது நடக்காம கூட போகலாம். அது இருக்கட்டும் வைங்களேன். இப்போ நம்மளே எடுத்துக்கங்களேன், யாரா பார்த்தாலும் ஏன் பெருவீனு எப்போ பெருவீனு கல்யாணம், அட பெருவீனு கல்யாணம் முடிச்சிட்டியா, ஏன் பெருவீன் குழந்தை பத்தியே வச்சுட்டு அட கல்யாணத்தை இப்படி பேசிட்டு இருக்கியா, இதை வெள்ளை வெட்டி கட்டிக்கிற எவ்வளோச்சு கூப்பிட்டு வரையா, என்னங்க நடக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு குவஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. மற்றவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, அட அப்படி இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் அந்த யூடியூப் கமெண்ட் எல்லாருமே எடுத்து போட்டாங்க. சரி வேற வழி இல்லடா பிரிவினா, வீடியோ ஒன்று ஓட்டலான்னு இந்த வீடியோ பேசிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க சொல்றதுக்கும் வாஸ்து முக்குதுங்கோ. இப்போ 90s எடுத்துக்கங்களேன், 90s 90th 90th அப்படி அந்த ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதில் நம்ம 90s தான் இருக்கோம், இன்னும் 90th 90th அவங்களே கல்யாணம் முக்கியமிக்கிறாங்க, அப்புறம் நம்ம எங்கே போய் முக்கிறது. சரி ஓகே, என்ன ஜமாச்சாரம்னா நம்ம கூட படிச்சவங்களே இருக்காங்கப்பா, பூரா கல்யாணம் காட்சியெல்லாம் நடத்தி புள்ள ஒடி தான் போயிட்டுருக்காங்க. அது தப்பு சொல்லுவாங்க, சந்தோஷம் தான் நீங்க. இப்போ நானே சமீபத்தில் ஒருத்தன் ஃபோன் பண்ணேன், ஏன் மாப்பிள்ள எங்கள் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன், எடுத்தோம் நம்ம தான் எடுத்தோம் வாய் அடங்கல எடுத்தோன்னு சொல்லிடுறது. அப்புறம் வாய்ஸ் வருது இன்னொன்று, ஆனால் பையனுக்கு நலங்கிருச்சுங்க ஏழுது போயிருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மனசே இல்லை, என்னது ஏழுது போயிருக்கணும், யார் வயமா ஆம் பையனுக்கா, அப்படி தான் கேட்க தோணுச்சு. என்னது மாப்பிள்ளைக்கு கிளம்பி குழந்த வந்து அந்த குழந்தைக்கு நலங்கி ஏழுது போயிருக்கான், அந்த ஸ்டேஜில் வந்துட்டானடா அப்படின்ட்டு. அப்போ நம்ம பாக்குறவங்க எல்லாமே இது என்ன கல்யாணம் முக்கியா கல்யாணம் முக்கியா எப்ப கல்யாணம் முக்கிய இப்படியே கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு வேட்டி கட்டினதுக்கு அப்படியே போகும்போது இழுத்து ஓடிவே அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் ஒரு மனுஷன் பண்றது, ஆனா 90s kids தப்பு சொல்லக்கூடாதுங்கோ, ஏன்னா லாக்டவுன் வேற போட்டாங்களா, பூரா எது கல்யாணம் ஆயிட்டு இருக்குது, வெகாலு பூரா மூச்சுட்டு போயிருக்கு. இப்ப நம்ம மிச்சம் இருக்காள் நம்மளெல்லாம் போட்டு மாட்டு மாட்டு மாட்டுறாங்க, நாம கல்யாணம் வருஷம் கிடக்குங்க. இப்பத்தான் எனக்கு நமக்கு என்ன வயசு, பெரிய வயசு ஆகி போச்சா, அதில் நிறைய நாள் ஆகு, அதை பற்றி ஏன் போய் நம்ம யோசிச்சு கிடக்கோன்னு. நமக்கு தான் இப்போ ஒரு விலையை மூச்சு வச்சுக்கிறீங்களே எல்லாரும் ஜெயிஞ்சு, சரி எல்லாரும் ஜெயிடு ஜெயி நானாச்சும் மூச்சுட்டுன்னு வச்சுக்கலாம். நமக்கு தான் இப்போ யூடியூப்னு ஒன்று கிடக்குதுங்க, இந்த யூடியூப் தான் தினம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மட்டும் தினம் அது தான் இருக்கிற மாதிரி நம்ம. அப்போ இடத்து போய் இன்னொரு பொண்டாட்டி ஐயோ முடிஞ்ச இருக்குல்ல, என்ன இப்போ நம்ம கழட்டிட்டு கல்யாணம் அதுவும் ஒன்று கேட்கலாம் நமக்குள்ளேயே. அப்புறம் என்னென்னு சொல்லுவாங்க, ஏடா இப்படி இருந்த எவடா உங்களை கட்டுவா அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இப்படியே இருந்துக்கோ ஐயர் மாதிரி ஆயிரு உங்கள்லேருந்து நீயே மந்திரம் சொல்லு அப்படின்னு. அதெல்லாம் சாமி டே என்னடா ஒன்று இருக்குது, அதை விட இன்னொன்று கேளுங்க, எங்கள் அம்மா துவைச்ச துணியை கட்டுறக்கு அந்த தூக்கயிர் எடுத்து சொல்லும், அந்த கயிறுலயே நான் முடிச்சுடுங்க போட மாட்டேன், தாலி எடுத்து ஐயோ இதெல்லாம் பப்ளிக்ல சொல்லிட்டு இருக்கோமே, சரி விட்டு நம்ம மக்கள் தானே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எப்போ நடக்குன்னு தெரியல, அது வாட்டுக்கு ஒரு ப்ரோல போகுது, அது நடந்தால் சரி நடக்காட்டியும் சரி அப்படி இருக்கும். அப்புறம் இன்னொரு சமாச்சாரங்கோ, உங்களை விட்டுட்டு பண்ண முடியுங்களா, கண்டிப்பாக இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னு நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சு நடந்ததுன்னா கண்டிப்பாக யூடியூப் லைவ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அஃப்கோர்ஸ் நீங்களே லைவில் பார்க்கலாம். அப்புறம் சொல்லியிருந்தோம்ல இதோ கேட்டாங்க, ஆமாம் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு கிடைக்கிறீங்களே அது என்ன சமாச்சாரம்னு, இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தங்க அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மிஸ்டர் குடிமிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்காங்க, வேலைக்கு போனதில் கூட உங்களுக்கு 2 குழந்தைங்க அப்படின்னு கேட்டாங்க. ஏய் யாரா நீ சாமி அப்படிதான் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க மூஞ்சி பார்த்தா. தயவுசெய்து மக்கள் மனசில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே அதை தூக்கி போட்டு பிறவின்னு யூடியூப்காக தான் இருக்காங்க மனசுக்குள்ள வச்சுக்க. இதோட இந்த வீடியோ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது மக்களே, இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட்ஸில் போட்டுருங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கல்யாணம் ஆகாது எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுது.